சவன் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சிறப்பு செய்தியாளர் சரவணன். மஞ்சூர் கோவை சாலையில் அரசு பேருந்தை வழிமறித்த காட்டு யானைகள், பயணிகள் பீதி. உதகையிலிருந்து குன்னூர் வழியாக கோவைக்கு பிரதான சாலை செல்கிறது. இதேபோன்று கோத்தகிரி வழியாக மற்றொரு சாலை உள்ளது. மேலும் மஞ்சூர் வழியாக மூன்றாவது சாலை இருக்கிறது. அந்த சாலையின் இருபுறமும் அடர்ந்த வனப்பகுதிகள் காணப்படுகின்றன. அங்கு காட்டு யானைகள், காட்டெருமைகள், சிறுத்தை புலிகள் உள்ளிட்ட வன விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. எனவே வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் அடிக்கடி மஞ்சூர் கோவை சாலையில் உலா வருகின்றன. இதனால் அந்த சாலையில் வாகனங்களை கவனமுடன் இயக்க வேண்டும் என்று வனத்துறையினர் ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று காலை 8:30 மணியளவில் கோவையிலிருந்து மஞ்சூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. கெத்தை அருகில் உள்ள ஒரு வளைவில் திரும்பிய போது குட்டியுடன் இரண்டு காட்டு யானைகள் அரசு பேருந்தை வழிமறித்தன. இதனால் பீதியடைந்த பயணிகள் பயத்தில் அலறினர். உடனே பேருந்தை ஓட்டுநர் நிறுத்தினார். இதேபோல் பின்னால் வந்த சுற்றுலா வாகனங்களும் அணிவகுத்து நின்றன. இதன் காரணமாக அந்த வழியே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதற்கிடையில் சிறிது நேரம் சாலையிலேயே காட்டு யானைகள் உலா வந்தன. சுமார் 20 மீட்டர் தூரம் சாலையிலேயே நடந்து சென்ற காட்டு யானைகள் அதன் பிறகு அருகில் உள்ள வனப்பகுதிக்குள் சென்றன. இதனையடுத்து அந்த வழியே மீண்டும் போக்குவரத்து தொடங்கியது. இதுகுறித்து வாகன ஓட்டிகள் கூறும் பொழுது, இந்த சாலையில் காட்டு யானைகள் உலா வருவது வழக்கமாகி வருகிறது. அவை அரசு பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களை மறித்து வருகின்றன. இதனால் மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. எனவே மஞ்சூர் கோவை சாலைக்கு காட்டு யானைகள் வருவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.